டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு போவோம். சந்தோஷ் நரசிம்மன், பாஸ் கேன் யூ மேக் அண்ணாத்த அண்ட் ஹேராம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வர எபிசோடில் உங்களுக்காக மட்டுமே பண்ணிடலாம். சுரேஷ்குமார், ஹாய் அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுரேஷ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இரண்டாவதாக, நீங்கள் சொன்ன விஜய் கதையில் சிம்பு, அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது தமிழ் சினிமாவில், அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பாக நிறைய விஷயம் இருக்குது, நிறைய ஹீரோக்கள் வந்து நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து லைனாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். இருந்தாலும் உங்கள் கமெண்ட்டுக்கு உங்கள் சஜஷனுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். அதுவும் வந்து ஒரு பிளானில் இருக்குது, நீங்கள் சொன்னதும் கரெக்ட் தான். நதீம் ஜான், நைஸ் வீடியோ, கீப் ராக்கிங் ப்ரோ. நீங்கள் பண்ண இன்டர்வியூ எப்போ வரும் ப்ரோ? ஐ எம் வெயிட்டிங். கூடிய விரைவில் வர இருக்கு. அடுத்தலாம் இன்ட்ரூ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அடுத்து ரிலீஸ் செய்யதான் வெயிட்டிங்க. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் கிருபா கண்ணன், அர்ஜுன் மச்சி இன்றைக்கி என்னடா ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன், வெயிட்டிங் ஃபார் முரளி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஷூர், கண்டிப்பாக முரளி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நான் சொல்கிறேன். துர்கா தர்ஷன், இருதயம் மூவி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லுங்கள். நீங்கள் டெய்லியும் இது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ டீம்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக வரக்கூடிய எபிசோடில் கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுறேன். தொடர்ந்து ஷோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஹீரோக்கள் வந்து எல்லாமே வந்து ரிஸ்க் ஸ்டென்ட் காட்சிகளில் வந்து நடிக்க ரொம்பவே பயப்படுவாங்க. எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டூப் வச்சுக்கோங்க, டூப் வந்து பண்ணட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய படங்களில் மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய டூப் தான் வந்து அந்த ரிஸ்க் ஸ்டென்ட் காட்சியை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில படங்களில் வந்து ஒரு சில ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து இல்லை அந்த ஸ்டென்ட்லாம் வந்து டூப் பண்ண வேண்டாம், ஸ்டென்ட் மேன்ஸ் பண்ண வேண்டாம், நானே அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அதை திரையில் பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா என் தலைமை இப்படி ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி அதை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப காலத்துக்கு. அது வந்து அந்த ஹீரோக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் வந்து கமலஹாசன் அவர்கள், அவர் எடுக்காத ரிஸ்க் ஸ்டண்ட்டே கிடையாது, எல்லா ரிஸ்க் ஸ்டண்ட்டுமே எடுத்திருக்காரு, அவருடைய படங்களில் வந்து பண்ணியிருக்காரு, இது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்து நம்ம அர்ஜுன் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் நிறைய ஏகப்பட்ட ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய படத்தில் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சண்டை காட்சி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய சண்டை காட்சி பார்க்கும்போது நம்மளே வந்து ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சண்டை காட்சி இருக்கும். அதே மாதிரி அர்ஜுன் அவர்களோட சண்டை காட்சியில் என்ன இருக்கும் அப்படின்னா, அவருடைய கிக், அவருடைய மூவ், அவர் அடிக்கிற ஸ்டைல் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து அவருக்கு ஆக்ஷன் கிங் அப்படின்னு பேர் வந்தது. இன்னொன்று, அவர் நிறைய படங்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரிஸ்கான காட்சிகள்லாம் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஒவ்வொரு ரிஸ்கான காட்சிகள்லாம், ஒரு சீனில் வந்து ஏதாவது ஒரு ரிஸ்கான விஷயம் பண்ணுவார். அந்த மாதிரி அவருடைய முதல் படத்துலேயே அவர் எடுத்த ஸ்டண்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்கான விஷயம். அதை தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அவருடைய முதல் படம் சிம்ஹதா மாரி சன்யா அப்படின்ற அவருடைய முதல் படம், கர்நாடகாவில் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன ஆண்டு 1981 ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ கிட்டத்தட்ட இவருக்கு வந்து 19 தான் ஆகுது. இவருடைய உடல் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஸ்லி மாதிரியே இருப்பாரு. அந்த படத்தில் நீங்கள் நல்லா பார்க்கும்போது தெரியும். இதில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஸ்டண்ட் சீன், ஒரு ரிஸ்கான காட்சி இருக்குது, நிறைய ஃபைட் இருக்குது இந்த படத்தில். அப்போது இதில் என்ன ஒரு சீன் இருக்குது அப்படின்னா, வில்லன் அவர்கள் வந்து ஹெலிகாப்டரில் ரெண்டு குழந்தைங்களை கடத்திட்டு போகிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அந்த ஹெலிகாப்டரில் தொங்கி அர்ஜுன் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது தான் சீனு. இதில் என்ன ரிஸ்கான ஸ்டண்ட் விஷயம் இருக்குது அப்படின்னா, வந்து அர்ஜுன் அவர்கள் அந்த ஹெலிகாப்டரில் வந்து தொங்கிக்கிட்டே வந்து மேலே பறப்பார். இது பார்க்குற எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இது டூப் போட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்னு. இதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அர்ஜுன் அவர்கள் டூப் போடவே இல்லை, அவர் தான் பண்ணார். ஸோ இதில் மொதல் விஷயம், மொதல் பாயிண்ட் இது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வந்து இதில் எல்லாருமே நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படிங்கும்போது, ரோ போட்டு பண்ணியிருப்பார் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இதில் அவர் ரோ போடவே இல்லை. சரி, இப்போ அங்கே என்ன நடந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அர்ஜுன் அவர்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சாம்பர் அப்படியே நீங்கள் தாவி பிடிச்சிருங்க, சும்மா மேலே அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் வந்துருது, பண்ணிடலாம்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அர்ஜுன் அவர்கள் வந்து அந்த ஹெலிகாப்டரில் அந்த கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பி வந்து சரி ஓகே சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே நான் தொங்கிடலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, எப்போதுமே வந்து அந்த முதல் படத்தில் வந்து அவர் எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டார். தம்பி இந்த ஷார்ட் பண்ணிடலாமா, இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். ஸோ முதல் படம் அப்படின்றனால எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டார், ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவார். அப்படி தான் அந்த சீனுக்கும் வந்து
ஒத்துக்கிட்டாரு. என்ன அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா, மேலே ஏறி சும்மா அப்படி ஒரு சுத்து சுத்து நம்ம கீழே இறங்கிடலாம், அப்படி தொங்குறதானே நமக்கு என்ன இருக்கு, ஏன்னா அப்போ பார்க்க ஆள் ப்ரூஸ்லி மாதிரி வர இருப்பார் இல்லையா, ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாரு. அப்போ பக்கத்தில் போய் இப்படி தொங்கும் போது தான் தெரியுது அந்த ராடு வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. எல்லாரும் இப்படி பிடிச்சிட்டு தான் நம்ம தொங்கும், அது இப்படி இருக்கனால வந்து அவரால் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி தொங்க முடியல. கிட்டத்தட்ட மேலே வந்து ஒரு 100 அடிக்கு மேலே வந்து அந்த ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்கு. பறந்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்து கீழே அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, கை வேற ரொம்ப வலிக்குது, கீழே பார்க்கும்போது அவருக்கு வந்து அல் இல்லை, மனுஷனுக்கு வந்து அப்படியே ஒரு பயம் நடுங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே வந்து கீழே இருக்கும்போது தொங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறது வந்து பெரிய விஷயமே இல்லை. மேலே போனதுக்கப்புறம், அதாவது மேலே ஒரு ரிஸ்க் ஸ்டண்ட் காட்சியில் இருக்கும்போது அப்போ ஒரு விஷயம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது வந்து மறக்க முடியாத ஒரு பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அப்படியே அந்த கம்பியை கையால் ஹோல்ட் பண்ணி காலையும் ஹோல்ட் பண்ணி அப்படி தொங்கி அதுக்கப்புறம் கீழே அந்த ஹெலிகாப்டர் வருது, இவர் வந்து சேஃப் ஆகிறாரு. இருந்தாலும் வந்து இந்த ஒரு ரிஸ்க் ஸ்டண்ட் காட்சின்றது வந்து மிக ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து இளம் கன்று பயமறியாது, அவங்க கேட்டாங்க இவர் பாட்டுக்கு வந்து தொங்கிட்டாரு பண்ணிட்டாரு. பட் அந்த மேலே அவர் பறந்துகிட்டு இருக்க நேரத்தில் அவருக்கு கை வலிச்சு கீழே பார்த்தப்ப வந்து அவர் ஒரு மனநிலை எப்படி வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் மாறிடுச்சுனால சேஃபாக இருந்தது. பட் தப்பி தவறி ஏதாவது நடந்திருந்து அப்படின்னா வந்து அதை நினச்சி பார்க்க வந்து நமக்கு ரொம்பவே, நம்ம இப்போ பேசும்போதே வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது, ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ரிஸ்க் ஸ்டண்ட் காட்சி பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டண்ட் காட்சி அவர் நடித்த இந்த ஒரு ரிஸ்க்கான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வர இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டர்தல் பாய் ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே, அர்ஜுன் மணிகண்டன்.